வணக்கம். இது மனிதா மனிதா நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாட இருப்பவர் ஊடகவியலாளர் லிபர்டி தமிழ் ஜீவ சகாப்தன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். காலையிலேயே செய்திகளோடு, தேநீர் இல்லாம செய்திகளோடு உங்களோட உரையாடுறதுல தேநீர் தர உற்சாகத்தை நீ தரணும் அப்படிங்கிறீங்க. அது நீங்க தந்துருவீங்க, அந்த உற்சாகத்தை நான் பெறணும் பெறணும். நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து டீ குடிக்கிற உணர்வை நம்ம பார்வையாளர்கள் பெறணும். அப்புறம் இன்றையிலிருந்து தளர்வுகளோடு கூடிய லாக்டவுன், 27 மாவட்டங்கள் தேநீர், 27 மாவட்டங்கள்ல தேநீர் கடைகளுக்கு அனுமதி, முதல்வர் அறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்குதுங்கிறது செய்தியாக பின்னால இருக்கு. தேநீர் கடைகள் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக நாளிதழ்கள்ல இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு தேநீர் சாப்பிடுறத வச்சு ஒரு விளம்பரம் எடுத்தது நினைவுக்கு வருது. தேநீர் சுத்தி சுத்தி வருது. அது உங்களோட ரொம்ப நெருக்கமான தொடர்புடையது தேநீர். அதாவது உங்களுடைய நிகழ்ச்சிங்கிறது எல்லாரும் டீ குடிச்சிட்டு பாக்குற நிகழ்ச்சி. நம்ம முதல் பார்வை நிகழ்ச்சிக்கு லோகோவாவே ரெண்டு கப் வச்சோமே நம்ம நியூஸ் 18ல உங்களுடைய அந்த நிகழ்ச்சிக்கு பண்ணோம். அதனால எல்லாருக்கும் அது ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு தானே தேநீர் அப்படிங்கிறது. அப்படியாக மாறி போயிருச்சு. அதனால அந்த தேநீர் கடை நிகழ்ச்சி திறப்புங்கிறது ஒரு முக்கியமான செய்தி தான் மக்களுக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது அந்த டீ கடையில நிக்கிற கூட்டம் தான். இப்ப கொரோனா பிரச்சனையே அதானே, கூட்டம் தானே. இப்ப அவங்களும் பாவம், எவ்வளவு நாள் வந்து திறக்காம அவங்களுக்கு அது மட்டும் தானே தொழிலா இருக்க போகுது. இப்ப ஒரு தேநீர் கடை நடத்துகிற நண்பர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வேற எதுவும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண போறாரா, பெரிய ஷேர் மார்க்கெட் போட்டு போறாரா, அந்த அந்த நண்பருக்கு அது மட்டும் தான் தொழில். அதனால ஏற்கனவே தேநீர் கடையில சாப்பிடக்கூடாது, பார்சல் மட்டும்தான் சொல்றப்பயே அவங்களுக்கு அந்த பிஸ்கட்டு, அந்த டீ சாப்பிட்டுட்டே தான் பிஸ்கட் சாப்பிடுவாங்க, சிகரெட் வாங்குவாங்க, அது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு அடியாயிருச்சு. இப்போ இந்த நிலையில முழுமையா கூடாது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பெரிய எல்லா நட்டமா இருக்கும். இப்போ திறந்தது அவங்களுக்கெல்லாம் அவங்க வயிற்றுல ஒரு பால் வாத்த நிகழ்ச்சி தான், டீ கடைக்காரங்க வயிற்றுல. ஆனா என்ன பிரச்சனைனா, தேநீரோடு சேர்ந்து கையில ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நியூஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஒப்புக்கொள்ளணும், அதுக்கான விலையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். டீ கடைக்கான ஸ்ட்ரக்சர் போகுது. டீ கடை ஸ்ட்ரக்சருங்கிறதே சிகரெட் குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு பிஸ்கட்டு, அப்புறம் யாருக்காவது இவங்க வாங்கி தருவாங்க, வா வா நான் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு. இந்த மாதிரி தானே நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்குள்ள இன்னொருத்தர் வருவாரு, இன்னொரு நண்பர் வருவாரு, அவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும். இரண்டாவது டீ, இரண்டாவது டீ போகும், இரண்டாவது டீ, இப்படி போய் தானே அவங்க கடையே போகுது. அதனால டீ கடைகள் திறந்திருக்கும், இருந்தாலும் அது தன்மை இருக்காது. கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அதை கடைபிடிச்சாங்கன்னா அடுத்த வழக்கமான நிலைக்கு வந்துடலாம். அதாவது காலையில எழுந்திருந்த உடனே வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு டீ வாங்கிட்டு போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து உடனடியாக வந்து டீ வாங்கிட்டு கையில ஒரு சொம்போட வந்து டீய வாங்கிட்டு வீட்டுக்கு போறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு இது வந்து அவசியமானது. ஆமா, அவசியமானதுதான். இல்ல நிறைய பெரியவங்களுக்கு எல்லாம் டீ குடிச்சே பழகணுங்க, காலையில இருந்துச்சுன்னா அந்த இது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால ரொம்ப சாப்பிட முடியாது. சும்மா டீ மட்டுமே குடிச்சுட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு எல்லாம் தேவைதானே, 80 வயசு எல்லாம் தாண்டவங்களுக்கு வெறுமனே டீ மட்டும் கொடுக்க வேண்டியதான். அடுத்து அவங்களுக்கு என்ன இது இருக்கு, அதனால அவங்களுக்கு எல்லாம் இந்த டீ கடை எல்லாம் அடைச்சிருக்குங்கிறது பாவம் தான். அவங்களாம் அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல விஷயம் தான். வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி இல்லை, பேருந்துகளை இயக்கவும் அனுமதி தரப்படவில்லை அப்படிங்கிறது இரண்டு விஷயங்களை ரொம்ப கேட்டகாரிக்கலா போட்டிருக்கிறாங்க கண்டிஷன்ஸ்ல. அதை எப்படி பார்க்கறீங்க? ரெண்டுமே இப்ப தேவையா, அதாவது பேருந்துங்கிறது அவசியம் தான். இருந்தாலும் இப்போதைக்கு பேருந்துகள்லாம் கொரோனாவை தானே கொண்டு போகுது, மனிதர்களை விட கொரோனாவை தானே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. அதனால பேருந்துகளை நிறுத்துறதுலாம் அவசியமான விஷயமா தான் பாக்குறேன். கவிதை மாதிரி சொல்லிட்டீங்களே. அதனால நமக்கு வந்து பேருந்த அதாவது பேச கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. பேருந்து அவசியமானு கேட்டா அதெல்லாம் இல்ல, கொஞ்ச நாளைக்கு பேருந்து ஓடாதுங்கிறது சொல்ல. ஏன்னா அந்த வேலை பாக்குறவங்களுக்கு தான் அந்த நேரடியா பேருந்தை பயன்படுத்துறவங்க, சித்தாள வேலைக்கு போறவங்க,
ஏன்னா இப்ப நான் பாத்திருக்கேன் மதுரையில எல்லாம் கிராமத்துல இருந்து மண்வெட்டியோட வச்சுக்கிட்டு கைலி கட்டிட்டு எல்லாம் ஊருக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தேவையான விஷயம் தான். அவங்களெல்லாம் நீ ஸ்பெண்டர்ல போய்க்கோ பல்சர்ல போய்க்கோ, கார் இல்லையான்னா நம்ம கேட்க முடியாது. அதனால இருசக்கர வாகனம் அதுவும் இப்ப விற்கிற எரிபொருள் விலை இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பேருந்துங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் ஒரே இதுதான், இல்லைன்னா நடராஜா தான். அப்படிப்பட்டவங்களுக்கு கஷ்டம் தான். ஆனா இதுல நீங்க அரசு என்ன நீங்க சொல்ல முடியும்? வேற எப்படியாவது கொரோனாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணுங்கிறப்ப அதை கொஞ்சம் நம்ம சகிச்சுட்டு தான் ஆகணும். வழிபாட்டு தலங்கள் ஒவ்வொரு வீட்லயும் பூஜை ரூம் இருக்குல்ல, அது கொஞ்ச நாளைக்கு கோவில் போகாம வீட்லயே அவங்க அந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும். வீட்டுல வந்து பூஜை ரூம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இங்க இங்க ஒரு இடம் இருக்கு. ஆமா ஆமா, எல்லா மனிதர்களுக்குள்ளயும் அங்க ஒரு இடம் இருக்கு. நல்லவேளை வீட்டுல பூஜை ரூம் இல்லாத அந்த பாட்டாளி வர்க்கத்துக்கு என்ன ஜீவா வழி சொல்றீங்கன்னு கேட்டிருக்கீங்களோ பயந்துட்டேன். அப்படின்னா வீட்டுல இருக்க அன்னை தெய்வம், மனைவி தெய்வம், குழந்தைங்க தெய்வம், நண்பர்கள் தெய்வம்ட்டு போக முடியாது. வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல. அப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஏல அறிவிக்கை அரசு வெளியிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு அதற்கு அனுமதி வழங்காது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலமாக சொல்லி இருக்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்த? பிரதமருக்கு கடிதம் வெளியிருக்கிறாரு, அந்த பிரதமருக்கு எழுதிய கடிதத்தின் வாயிலாக மக்களுக்கு அந்த செய்தியை தெளிவாக உணர்த்துகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி பார்க்கறீங்க? நீங்க சொன்னது ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்கீங்க. அவர் பிரதமருக்கு கடிதம் எழுதல, இது முதன்மையான செய்தி மக்களுக்கு நம்பிக்கை தந்திருக்காரு. அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தான் இதுல முதல்ல. கடிதம் எழுதுவதுங்கிறது ஃபார்மாலிட்டியான விஷயம்தான். ஏன்னா இது வந்து இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுல நிறைய பகுதி, பாண்டிச்சேரி பக்கம் கூட நிறைய பகுதிகள், இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் புதுக்கோட்டை தவிர்த்து அந்த நெடுவாசல் தவிர்த்துமே நிறைய இடங்கள்ல அவங்க அந்த பூமி கடியில இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்கு திட்டமிட்டிருக்காங்கிறது தொடர்ச்சியா வருது. கூலகு சுந்தரராஜன் போன்றவங்க எல்லாம் தொடர்ச்சியா இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கலாம் தொடர்ச்சியா வெளியிடுறாங்க. ஆகவே இந்த மாநில அரசு இப்ப அமைந்திருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு அரசுங்கிறது கடுமையா அதை எதிர்க்கணும், அதை எதிர்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் அவர் தொடக்கத்திலே கொடுத்துட்டாரு. ஏன்னா நேத்து இது ட்ரால் ஆச்சு, ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்துருச்சு, இன்னும் என்ன செய்யறாங்க திமுக, டக்கு டக்கு டக்குன்னு கேட்கிறாங்க. இப்பெல்லாம் சமூக வலைதளங்கள் தான் எல்லாத்தையும் இயக்குதுன்னே சொல்லலாம். உடனே உடனே இதுக்கு இது என்ன ஆச்சு, மறந்துட்டாங்களா என்ன விடியல் துறையினாரே காணாமே அப்படின்லாம் டக்கு டக்குல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே முற்றுப்புள்ளி வைக்க விதமா ஒரு பிரதமருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து இதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்து அரசு வந்து பரிசீலிச்சு ஒரு விஷயத்த செய்ய முடியுமா, இல்ல ட்வீட்ஸுக்கு அடிப்படையில செயல்பட முடியுமா ஒரு அரசு? சட்ட ரீதியா அவங்க செய்வதற்கு ட்வீட்ஸ் இயக்கலாம், சட்டம் தான் பிரதான முதன்மையானது. வெறுமனே சமூக வலைதளங்களுக்கு ஈல்ட் ஆகுறது அப்படிங்கிற அந்த விஷயங்கிறது அதுவும் ஆபத்தான விஷயம்தான். ஏன்னா சமூக வலைதளங்கிறது ஒன்றும் பெரிய முற்போக்காளர்களா இயக்கப்படுவதா நான் நினைக்கல, பொது புத்தியில தான் இயக்கப்படுது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு நீட் நுழைவுத் தேர்வு இது தொடர்பான ஒரு கருத்து இதெல்லாம் வர்றதை விட ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா வர்றது அதிகம் வரும். அதுவும் மத்திய அரசு எதிர்ப்பது தான், இதுவும் ஒன்றிய அரசு எதிர்ப்பது தான். இருந்தாலும் ஜல்லிக்கட்டு ஆதரவுங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டோட கலந்து வரும். மரண தண்டனை கூடாதுன்னு சொல்றதை விட மரண தண்டனை வேண்டும்னு சொல்றது தான் அதிகமாக வரும். ஸோ சமூக வலைதளங்களும் ஆமாம், அதை வச்சு மட்டுமே இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா பொதுமக்களுடைய கருத்துக்கள், பொதுமக்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யக்கூடிய அரசாக ஒரு அரசு இருக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு நம்ம பேசணுமே மத வழிபாட்டு தலங்கள் திறக்கணும் அப்படின்னு அதுக்கு திட்டவங்க இருப்பாங்க. ஆனா வந்து மக்களோட நலன் விரும்புகிற அரசு மக்களுடைய ஆசை எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது. மக்களுடைய ஆசைங்கிறது மக்களுக்கு எதிராகவே இருக்கும். தலைமை என்பது மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வழி நடத்தணும், மக்களை வழி நடத்தணும். ரொம்ப சரியாதான், அதுதான் மக்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்வதிலிருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்ட பிறகு அதை வழி நடத்தணும். இப்ப இந்த பெண் போலீசார வந்து அந்த பாலத்துல நிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்தோட அறிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு அந்த கழிப்பிட பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் வரும்போது இப்படி நிக்க வைக்கிறதுங்கிறது பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல நோக்கத்துக்காக அவர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா இதுல நீங்க கவனிக்க பாத்தீங்கன்னா பொது புத்தி இதை பாராட்டி தள்ளிடும் எந்த விமர்சனம் இல்லாம. ஆனா கொஞ்சம் ஆய்வு செஞ்சா பெண்களுக்கான இடத்தை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தக்கூடிய வேலை, இது வந்து
அப்படி நிக்கிறாங்கன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் செய்யணும், மொபைல் டாய்லெட்ஸ் இந்த மாதிரி பார்க்கணும். அதுக்காக பெண்கள் அந்த வேலைக்கே வேணாம் நம்ம சொல்லிடுறது வந்து எப்படி பொருத்தமா இருக்கும்? நான் அதை கடிஞ்சு பேசல, அரச வந்து நான் இதுல விமர்சிக்கல, ஆனா அவர் சிட்ட இப்படி ஒரு பார்வையை வைக்கிறேன். இதுதான் சாக்குன்னு பெண்கள் அந்த இடத்துல இருந்து தான் அப்ப திருப்பி திருப்பி பெண்களால முடியாத வேலையை செய்யதான் ஆம்பளைங்க இருக்கிறாங்க, பைலட்டா பெண்கள் ஆக முடியாது ஆண்கள் தான், ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கே மந்த்லி இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தொழிலும் போயிடும். இதைத்தான் அடிப்படைவாதிகள் ஆரம்பத்தில் சொல்றாங்க, வேலைக்கு வைக்காது. அதே பிரச்சனைகள் வந்து ஆண்களுக்கு இல்லையா? ஆண் போலீஸ் ஆண்களுக்கு இருக்கா? அதைத்தான் சொல்றேன். ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆண்களும் உயரமான இடத்துல வேலை பார்க்கும் போது உயிர் காப்பத்து வரும், பெண்களுக்கும் வரும். தெருக்கள்ல சுவரோரத்துல ஆண்களுக்கான அனுமதியை அரசு கொடுக்குதுன்னு அர்த்தமாகும். ஆமா, அது கொடுக்குதுங்கிறது இல்ல, அது இயல்பா ஆம்பளை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான், வேற ஒண்ணுல பையன் ஆம்பளை தானே அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். எங்க வேண்டுமானாலும் இயற்கை உபாதைகளை தீர்த்து கொள்ள முடியும் பார்வையில இருந்து. ஒரு ஒரு வக்கரம் பிடிச்ச ஆணாதிக்க சமூகம் வந்து என்ன சொல்லுது? இதைத்தானே ஓப்பனா சொல்லுது. நான் வந்து நான் எங்க வேணாலும் போயிருவேன், லேடிஸால போக முடியுமா? நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்கம்மா, சும்மா எல்லா வேலைக்கும் ஆம்பளைக்கு இணையா போட்டி போடாதீங்கன்னு ஒரு வரட்டுத்தனமான ஒரு வக்கரத்தனமான ஆணாதிக்க சமூகம் ஆண்டாண்டு காலமா இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் படிச்சு வந்ததுனால இப்படி பேசுறது இல்ல. ஆகவே பெண்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற கருணை கூட ஆபத்து, பெண்களுக்கு எதிரானது. அந்த பெண்கள் மீது இந்த மாதிரி கருணை எல்லாம் தேவையில்லை. கருணை காட்டக்கூடிய இடத்துலயே பெண்களை வைக்க வேணாம், நாய்க்குட்டியாகவும் பூனைக்குட்டியாகவும். ஆம்பளையால முடிஞ்சது பொம்பளையால முடியும், அவ்வளவுதான். அதுல பெண்களுக்கான கூடுதல் பிரச்சனை இருந்தா அதை கவனி களைய வேண்டுமே ஒழிய அந்த துறையிலிருந்தே அப்புறப்படுத்தக்கூடாது. இப்படி சொல்லிட்டா அப்புறம் வந்து பல மணி நேரம் பணியாற்றக்கூடிய இராணுவம் போன்ற துறைகள்ல ஃப்ரண்ட்லைன் போராளிகளாக இராணுவத்துக்குள்ள செயல்படுவதற்கெல்லாம் நீங்க ஒரு காலத்திலயும் அனுமதிக்க மாட்டீங்கன்னு தான் யோசிக்க. ஆமா, பெண்களை யோசிக்கவே முடியாதுன்னு இல்ல, அதாவது எந்த ஆணும் பெண்ணும் எந்த விதத்திலயும் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கறதுதான் இயற்கை. ஆனா அதனுடைய பொது புத்தி, மதம், தொன்மை, மரபு இப்படிங்கிற பேர்ல இலக்கியம் எதை வேணாலும் சேர்த்துக்கோங்க, எல்லாம் என்னாச்சு, பெண்ணை வந்து ஒரு நவீன பொருளாகவும் பாதுகாக்க வேண்டிய பொருளாகவும் நளினத்துடன் இருப்பவளாகவும் மெல்லிய பாதை கண்ணைய சொல்லுவாங்கள, முத முத நடக்கும்போது அவன் பாதம் வந்து பூமி தாயே பார்த்தது இல்லைன்னு இதை ஒரு பெருமையாகவும் சொல்லி நம்ம பழக்கப்பட்டுட்டோம். அதனால அந்த பொது புத்தி தான் இன்னும் தொடருது இன்னும் இவங்களால. இன்னைக்கு எல்லாம் கண்ணகி மாதிரி எந்த குழந்தைக்கும் நீங்க பெண் குழந்தைக்கு பாடம் எடுத்தா அந்த பெண் குழந்தையை புறக்கணிச்சிடும், யாரை பார்த்து கண்ணகி மாதிரி என்று சொல்றேன், இது ஒரு லைஃபான்னு கேட்டுருவாங்க. அதனால அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். அதனால அந்த மாதிரி பெண்களை பார்க்கணும் இனிமே நம்ம. தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து ஒளியை நிறுத்தி விட்டது. நம்ம ரெண்டு பேரும் அரசு விமர்சிக்கலையே, நம்ம பெண்மையா சில கருத்துக்கள் தான் சொல்றோம், அதுக்கே உங்களுக்கு வச்சுக்கிறாங்க. அதாவது அதுல முக்கியமானது அந்த கடிதத்துல முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது, நீங்க வந்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் ஏலம் விட்டாலும் தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படுற அனுமதிகளை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் வழங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்ணை இமை காப்பது போல விவசாய படுகை வேளாண் படுகையை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஒட்டுமொத்த டெல்டாக்கும் நான் தான் மினிஸ்டர்னு வேற அவர் சொல்லியிருக்காரு, அதை நம்ம நினைவுபடுத்தணும். ஏன் டெல்டா பகுதியில இருந்து அமைச்சர் இல்லைங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன ஒரே பதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது போதாதா அப்படின்ட்டாரு. நான் ஒருத்தன் போதாதா திருவாரூருக்கு, தஞ்சாவூருக்கு, மயிலாடுதுறைக்குன்னு அவர் கேட்டாரு. அதனால அவரு அதை வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும், அதெல்லாம் செஞ்சிருவாரு. அப்புறம் அடுத்ததாக இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை வந்து அரசு திரும்ப பெற வேண்டும்னு இடதுசாரிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இடதுசாரிகள் கட்சினா சிபிஐ, சிபிஎம், ஃபார்வர்ட் பிளாக், ஆர்எஸ்பி, சிபிஐ, எம்எல் லிபரேஷன் போன்ற இந்த கட்சிகளுடைய பொதுச் செயலாளர்கள் கையெழுத்து போட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பெட்ரோலோட நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பெட்ரோல் விலை உயர்வை அவங்க வைக்கிற விமர்சனங்கள் என்ன? கச்சா எண்ணெய் விலை சந்தை விலையில என்ன இருக்கு? சந்தையில வந்து 105 ரூபா இருக்கும் போதே 65 ரூபாய்க்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்துச்சு, அப்பயே விமர்சனமாச்சு ஏன் விலை ஏற்றுறீங்க அப்படின்னு.
இப்ப வந்து அங்கேயே 40 ரூபா 35 ரூபாதான் இருக்கு, நீங்க எதுக்கு 100 ரூபா ஆக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதனால இது ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா இவ்வளவு வேறுபாடு இருக்கு. முதல்ல என்ன சொன்னீங்க, உலக சந்தை மதிப்பு, கச்சா எண்ணெய் மதிப்பு, அங்க ஒரு டன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க விலையேற்றத்துக்கு காரணம் சொன்னாங்க. இப்ப அங்க குறைஞ்சாலும் ஏத்துறாங்க. இடையில என்ன சொன்னாங்க, எண்ணெய் நிறுவனங்களை தீர்மானித்துக் கொள்வதால் எங்களால் தலையிட முடியலைனாங்க. அப்ப இவங்க சொல்ற எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்ச்சியாவே இல்லை, எல்லாமே வந்து முரண்பாடா இருக்கு. எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கிறதா இருந்தாலும் வாஜ்பாய் ஆட்சியில என்ன நடந்துச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல, எல்லாத்தையும் தள்ளிவிட பாக்க முடியாத அளவுக்கு, நமக்கு நம்ப முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்கு. அவங்களாவது ஏதோ ஒரு விலையேற்றிட்டு சொல்ற காரணம் ஓரளவு ஒப்புக்கொள்ளலாம். இருந்தாலும் அப்பயும் இடதுசாரிகள் காங்கிரஸ் அரச இவங்க ஏற்றுக்கொண்ட உலகமயமாக்கம், தாராளமயமாக்கல் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளை வதைக்குதுங்கிற ஒரு காரணத்தோட விமர்சிச்சாங்க. காங்கிரஸ் அதுக்கு, காங்கிரஸ் குளோபலைசேஷனை முழுமையா ஏற்றுக்கொள்கிற கட்சி, அது மன்மோகன் சிங்லாம் இந்தியாவில் உள்ள குளோபலைசேஷனுக்கும் அவருக்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஆனால் அந்த நிலையில அவங்க அதை விமர்சிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு லாஜிக்கா சில காரணங்களை சொன்னாங்க, உலக சந்தையிலிருந்து நம்ம மாறுபட முடியாது. பட் பிஜேபி இப்ப இவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாது. அது மட்டும் இல்லாம இவர் அமைச்சர்லாம் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொன்னார்ல அந்த 5 ரூபாயை குறைக்க சொல்லுங்க, அவர் தான் ஏதோ வந்தவனை குறைப்பேனாருன்னாங்க. அவர் சொல்றது இருக்கட்டும், மாநில அரசு 5 ரூபா குறைச்சா நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான். பட் அதை சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு? இங்க இவ்வளவு பராசுரமா விலையேற்றம் பண்ணிட்டு ஸ்டாலினை குறைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதையும் கேட்போம் நம்ம, அதெல்லாம் கேட்காம இல்ல, அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க செய்வாங்க. பட் அதை சொல்றதுக்கு இது வேணாமா? அதை பத்திரிகையாளர் கேட்கலாம், நீங்க எப்படி அதை கேட்க முடியும்? அடிப்படையான விஷயம், அதாவது மே 2ஆம் தேதி 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு இதுவரை 21 முறை பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்த்தப்பட்டது. கடுமையா ஏறினதே கிடையாது. அவங்க அறிக்கையில அதை சொல்றாங்க, உணவுப் பொருட்களுடைய விலை வந்து 5% அதிகரிச்சிருக்குது, அத்தியாவசிய பொருட்கள் 10% விலை உயர்வு பார்த்திருக்குது, உற்பத்தி பொருட்களுடைய விலை வந்து 9% ஏறி இருக்குது. இது எல்லாம் நுகர்வோருடைய விற்பனைக்கு வரும்போது அவ்வளவும் வந்து சில்லறை விற்பனையில விலை உயரும், பெரிய அளவுல அது பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே பொருளாதாரத்துல மந்த நிலை, வேலையின்மை அதிகரிப்பு, மக்களுடைய வாங்கும் திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது, பசியால வாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. இந்த நேரத்துல எரியற தீயில எண்ணெயை விட்ட மாதிரி இந்த விலை உயர்வும் சேர்ந்தது என்றால் கடுமையான பாதிப்புக்கு மக்கள் ஆளாவார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால இவங்க என்ன கேக்குறாங்க, அவர் 6 மாசத்துக்கு மாதம் 7,500 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துருங்க, வருமான வரி கட்டும் வரம்புக்கு வராத குடும்பங்களுக்கு, வருமான வரி செலுத்தும் வரம்புக்குள் வராத எல்லா குடும்பங்களுக்கும் நேரடி நிதி வைப்பு திட்டத்துல மாதம் 7,500 ரூபாய் கொடுத்துருங்க, 6 மாசங்களுக்கு கொடுக்கணும். பிரதமருடைய இலவச உணவுப் பொருள் வழங்கும் திட்டத்தின் கீழே ஏழை மக்களுக்கு 5 கிலோ உணவு கொடுக்கணும், உணவு கொடுக்கறத 10 கிலோவாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு அறிக்கையில கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமான கோரிக்கைகள், தீவிரமான கோரிக்கை மட்டும் இல்ல மிகச்சரியான கோரிக்கை. ஏன்னா ஆடி கார்லயும் பியட்லயும் வந்து அவங்க போடுகிற அதிகப்படியான எரிபொருளுக்கு அந்த மாதிரி பணக்கார நண்பர்கள் தங்களுடைய கிளப்புக்கு இப்ப போக முடியாது இந்த காலத்துல, ஏதோ அவங்களுடைய ஆடம்பர கேளிக்கைகளுக்காக அப்பப்ப பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது பண்றதுக்கு அவங்க போடுகிற எரிபொருள் எல்லாம் சேர்த்து அந்த விலையேற்றம் அதுக்கெல்லாம் சேர்த்தும் இந்த நடைபாதை மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சைக்கிள் பயன்படுத்துற மக்கள் இன்னும் இருக்கிறாங்க, எதுக்கு பெற்ற வண்டியை யூஸ் பண்ணிட்டு நடந்து போயிருவோம்னு நினைக்கிற மக்கள் அவங்களுக்கும் சேர்த்து இந்த கொடுமை. ஏன்னா அவங்களும் அரிசி பொருள்லாம் வாங்குறாங்கல்ல, அதனால பெரிய கொடுமையாக இருக்கிறது. அதுக்கு நீங்க பெட்ரோல் மானியம் மாதிரி சொல்லிட்டு இந்த இன்கம் டாக்ஸ் வரம்புக்குள்ள வராத, இன்னும் மாதம் சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இப்படி கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களை இது பாதிக்க கூடாதுல்ல, இப்ப பெட்ரோல் போடுறவனா தலையில அவன் அனுபவிக்கிறதாவது ஏதோ ஒரு விதத்துல பொருந்துன்னு வச்சுக்கோ, பொருந்தாது இருந்தாலும் ஏதோ ஓகே. பெட்ரோலே பயன்படுத்தாத மக்களுக்கும் சேர்த்து அவன் அரிசி வாங்குறது அவருடைய இதையும் இதாகும்ல. அப்புறம் இந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம், தேநீர் பத்தி பேசணும், அத்தியாவசிய பொருட்கள் பத்தி பேசணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 மாவட்டங்கள்ல டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் திறப்பு, கடுமையான கண்டிஷன்ஸ், போலீஸ் பாதுகாப்பு, சமூக ஆர்வலர்களுடைய வழிகாட்டுதல் போன்ற பல விஷயங்களோட இதை கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு ஒரு முடிவுக்கு அரசு வந்திருக்குது. எப்படி பார்க்கறீங்க? அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து மிக கடுமையான விமர்சனத்தை இந்த முடிவு தான் முதல் முறையாக ஒரு செயலுக்கு பெற்றிருக்கிறது என்றால் இந்த முடிவுக்காகத்தான் பெற்றிருக்குதுன்னு பார்க்க முடியுது. நீங்க எப்படி பார்க்கறீங்க இதை?
முதல்ல மதுக்கடைகள் திறப்பது திறக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான பார்வை இருக்குல்ல, அதுல இந்த மது விலக்கு ஒரு நாட்டினுடைய முக்கிய பிரச்சனை அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. மது விலக்கு தான் நாட்டுக்கு உடனடி தேவை, பெண்களுடைய தாலி பாதுகாக்கப்படும், இது எல்லாமே ஒரு ஆணாதிக்க நிலவுடைமை சமூக தூய்மைவாத பாசிசம் பேசுற சமூகத்தோட வெளிப்பாடு. அதனால அந்த பரிபூர்ண மது விலக்குங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அது திசை பார்த்து மடைமாறி பெரியார் கோட்டு ஒண்ணு நினைவுக்கு வருது. நம்ம ஏற்கனவே பல முறை பேசி இருக்கிறோம், கடுகளவு அறிவு உள்ளவன் கூட மது விலக்கு கோர மாட்டான். அவர் அவருடைய வார்த்தைகள் சொல்லுது, கடுகளவு அறிவு இருக்கிறவன் கூட மது விலக்கு கோர மாட்டான். இதை யார் சொல்கிறார் என்றால், கடந்த காலத்துல 500 மரங்களை வெட்டி இதெல்லாம் பண்ணின ராமசாமி ஆகிய நான் சொல்கிறேன், கடுகளவு அறிவு இருக்கிறவங்க கூட மதுவிலக்கு கோர மாட்டான்னு சொல்றாரு. அந்த இடத்துலதான் பெரியாருடைய அறிவு நாணயம் வந்து வெளிப்படுது. ஏன்னா அவரு ஏற்றுக்கொண்ட காந்திய கொள்கைக்கும் அவர் உண்மையா இருந்தாரு. அதற்கு பிறகு அவர் நோக்கி நோக்கி ஒரு பொருள் முதல்வாத ஒரு இடதுசாரி சிந்தனையாளரா பண்பாட்டு அளவில் அவர் சிந்திக்க தொடங்கினதுக்கு அப்புறம் அதுக்கும் அவர் உண்மையா இருந்தார். அவரு அவர் வந்து ரெண்டுலயுமே அவர் தனிப்பட்ட ஆதாயம் இல்ல, அவர் வந்து சாராய கடை நடத்தல, அவர் தனிப்பட்ட முறையில மது நுகர்வுக்கு அடிமையானவர் கிடையாது. யாரையும் மது குடிங்கன்னு சொன்னது ரெண்டுக்கு வித்தியாசம், மது விலக்கு வேணாங்கிறது வேற, யாரையும் குடிங்க அதுக்காக அவர் எல்லாரும் குடிக்க சொன்னாரான்னு கிடையாது. இந்த ரெண்டு கருத்துலயும் அவருக்கு ஆதாயம் எதுவும் கிடையாது. தன்னுடைய சொந்த தோட்டத்துல இருந்த மரத்தை வெட்டினாரு. அப்ப எந்த பொது சொத்தை சேதம் விளைவிச்சுதான் போராட்டம் பண்ணணும்னு இன்னைக்கு பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெரியார் மாதிரி தலைவர்கள் தான் சொத்து அழிச்சுதான் பொது வாழ்க்கையில இருந்தாங்க. அதே மாதிரி அவரு காந்திட்டு இருந்து விலகினதுக்கு அப்புறமும் அப்படிதான் இருந்தார். காந்திக்கு உண்மையா இருந்தாரு, காந்தி விட்டு விலகினதுக்கு அப்புறம் காந்தியுடைய கொள்கைகள் அழியணுங்கிறதே அவர் உண்மையா இருந்தார். காந்தி காந்தி பேரை சொன்னதுனால நான் காந்தியின் பேச்சையும் நான் சொல்றேன். காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால, நான் வந்து கடினமான உடல் உழைப்பு செலுத்துபவர்களுக்கு மதுவை நானே வாங்கி கொடுத்திருக்கிறேன், அவர்கள் கேட்டதுக்காக நானே வாங்கி கொடுத்திருக்கிறேன், இழிவான வேலைகளும் கடினமான வேலைகளும் இருக்கும் வரை அவர்களிடம் மது அருந்தாதே என்று என்னால் சொல்ல இயலாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அற்புதமான, நான் ஒரு பெரியாரிய பாணியில பெரியாருடைய இதுல இருந்து பார்க்கலாம் தான் காந்தியை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. காந்தியுமே தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு 100 to 1000 விழுக்காடு உண்மையானவர். ஒரு மலம் அல்லக்கூடிய ஒரு சமூகம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. தன்னுடைய மலத்தை மனைவி எல்லாரும் அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சாரு. தீண்டாமை கடைபிடிக்க கூடாதுன்னா தான் மனைவி அப்படி இருக்கணும்னு நினைச்சாரு. அது அவரு அற்புதமா தன்னுடைய சொன்ன செயல்களுக்கு அப்படியே வாழ்ந்து காட்டிய ஒரு ஆபத்துக்குள்ள நாம சிக்கிக்கிட்டோம். அதாவது காந்தியோ பெரியாரோ வேற ஏதோ ஒரு சூழல்ல சொன்ன வார்த்தைகளை நீங்க இப்படி சொல்லி மதுவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறீர்கள்னு ஒரு பொது மனநிலையிலிருந்து நமக்கு கடுமையான கண்டனங்கள் வரக்கூடும். வாய்ப்பு, நம்ம தான் உண்மையிலே மதுவுக்கு எதிரானவங்க, மது உட்பட எல்லா போதைகளுக்கும் எதிரானவங்க. அதாவது அதுதான் நான் சொல்றேனே, இப்ப வந்து பழம்பெருமை உட்பட பழம்பெருமையா, ரொம்ப சரியா சொன்னீங்க. பழம்பெருமை போதைன்னா நான் அவையார் போதையும் நான் பேசுவேன். நானு அவையாரும் அதிகமான சீர்ஸ் பண்ணதையும் நம்ம பேசணும், அதை இவங்கெல்லாம் மறுக்க முடியாது. அது அது அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு இருந்திருக்கு. மதுங்கிறதும் தமிழர் வாழ்வில் வந்து இருந்திருக்கு. தமிழர் வாழ்வுன்னு இல்லைங்க, போதைங்கிறது உணவு. அதுல என்ன தமிழர் தெலுங்கர் ஐரோப்பியர், உலக மனிதன் கண்டுபிடித்த காலத்துல இருந்து அவனுக்கு போதையும் ஒரு தேவையா நமக்கு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த மது கடைகள் அப்படிங்கிறத அப்ப காந்தி சொன்னது ஒரு ஒரு பெரிய ஒரு பாட்டாளி வர்க்கம் தோணுது. துப்புரவு தொழில் செய்யற ஒரு தொழிலாளி மனநிலையில இருந்து நம்ம அதை யோசிக்கணும். நம்ம இறங்குவோமா மலர் குழிக்குள்ள இறங்கி உடம்பு முழுதும் யார் யார் மலமோ எல்லாரும் விட்டு மலமும் சேர்ந்து உடம்புல குளிச்சு அந்த நாத்தமும் அந்த அவமானமும் தெரியாம இருக்கிறதுக்காக அந்த தொழிலாளி உள்ள இறக்குறாரு அந்த சரக்க. இன்னும் சொல்லுவாங்க, தண்ணி கூட கலக்காம அப்படியே இறக்கிக்குவாங்களாம், ஏன்னா அவங்களுக்கு அப்படி இருந்தாதான் முடியுங்கிறாங்க. அப்புறம் இன்னும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க, அந்த தொழிலாளி தான் செய்வாரு. அவரு வந்து அப்படி ஒரு விஷயத்த ஒரு விலங்க அறுக்கும் போதே பார்க்க நமக்கு அவ்வளவு கொஞ்சம் அருவறுப்பா இருக்கும் போது மனித உடல் நம்ம உடலை நம்மளே அறுத்து பார்க்கிறோம், அப்ப அதை செய்யும் போது அவர் மது அருந்துறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மனதில் கொள்ளாமல் அப்புறம் பல இடங்கள்ல மது மருத்துவமாகவும் இருக்கு, பல இடங்கள்ல சில தேவைகளுக்காகவும் இருக்கு. இந்த நிலையில இந்த பரிபூர்ண மது விளக்குங்கிறது தான் நான் சொல்றேன். நான் சிகரெட்டு மது எதுக்குமே மனித சமூகம் ஈல்டாயிடக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய கொள்கை. ஆனா இவங்க இந்த பொதுவான ஒரு பொது புத்தியிலிருந்து இந்த மதுவை பார்க்கிற தன்மையை தான் நான் விமர்சிக்கிறேன். மது கடைகள் இப்ப எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து மது விளக்குக்கே ஃபேமஸ் ஆனது, அப்படி பாட்டு பாடி இது பண்ணியே வந்தது. பட் அவரோட ஆட்சியில தொடங்கின மது கடைகள் தரப்பு தான் இன்னைக்கு வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கலைஞர் ஆட்சிங்க, கலைஞர் ஆட்சியில திறந்ததான் அவரே மூடிட்டாரு.
திருப்பி எம்ஜிஆரால கட்டுப்படி ஆகல, திருப்பி மது கடைகளை திறந்துட்டார். அதனுடைய விளைவுதான் எம்ஜிஆருடைய படங்கள், ஆட்சி காலத்துல வந்த படங்கள் நிறைய இது கள்ளச்சாராய சாவுகளை பத்தி நிறைய வந்திருக்கும். அப்பனுக்கு சத்துணவு, பிள்ளைக்கு சாராயமானு கலைஞர் கேட்டதெல்லாம் பயங்கரமான இது. ஒரு பக்கம் சத்துணவுல குழந்தைங்க சாப்பிடும், இன்னொரு பக்கம் சாராய சாவுகள் நிறைய வரும். அவன் எம்ஜிஆர் காலத்துல இந்த ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய இன்னும் ரொம்ப கெடுதி தரக்கூடிய இதெல்லாம் கடையில கிடைச்சிச்சுன்னா சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல. அப்ப எம்ஜிஆர் தொடங்கி வைத்த இந்த மதுக்கடைகள் வந்து இன்னைக்கு வரையும் நிக்குது. இப்ப என்னுடைய கருத்து, இந்த மதுக்கடைகள் பெருகுவது சரியான்னு கேட்டா கண்டிப்பா சரி கிடையாது. பள்ளிக்கூடங்களுக்கு அருகில், வழிபாட்டு தலங்களுக்கு அருகில், பொதுமக்கள் கூடுகிற இடத்தில் மாணவர்களை ஈர்க்கும் விதமாக, மாணவர்களை குடிகாரர்களாக்கும் விதமாக இந்த மதுக்கடைகள் எண்ணிக்கையை பெறுகிறதுங்கிறது கண்டிப்பா ஒழுங்குபடுத்தணும். இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தே விமர்சனமா வந்தது. எம்ஜிஆர் கேட்டாங்களாம், என்னங்க மதுக்கடைகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குன்னொன்னே, எல்லா இடத்துலயும் இல்லையே என்னன்னா, இல்ல கோவில் பக்கத்துல இருக்கு, ஸ்கூல் பக்கத்துல இருக்கு அப்படின்னு. அவரு கோவில் என்றால் என்ன, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு கீழே வரக்கூடிய கோவில் பக்கத்துல மதுக்கடை இருக்காது, அவ்வளவுதான். நீங்க அந்த சும்மா அந்த முக்கு முக்கு இருக்கிற கோவில்லாம் கணக்குல எடுத்துட்டா நாங்க எங்கதான் ஒயின் ஷாப் திறக்கிறது அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டாரோ. இப்போ கோவிலுக்கான வரையறைய எம்ஜிஆர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்ப வந்து நான் என்ன கேட்கிறேன், நீங்க மக்கள் கூடும் இடங்களில் இல்லாமல், நீங்க தேவையில்லாமல் இருக்கிற இடங்களில் உள்ள மதுக்கடைகள், பொது இடங்கள்ல உள்ளதை மட்டும் தகர்த்திட்டாலே போதும், தேவையானவங்க போய் மதுவை நுகர்வு செஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப ஈவன் புதுச்சேரிய வந்து, புதுச்சேரியில மேக்சிமம் யாரும் ரோட்ல படுத்திருக்கிறது இல்ல, மதுவினால் வரக்கூடிய வேறு சில பிரச்சனைகள் அங்க ரொம்ப குறைவா இருக்கு, ஆனா அங்கதான் மது நுகர்வு அதிகமா இருக்கு. அப்ப இங்க வந்து அது குறித்த ஒரு பார்வை, அது குறித்த ஒரு ஒழுங்குங்கிறது ரொம்ப ஒரு மோசமா இருக்கு. அதை புரிஞ்சுக்காம ஒட்டுமொத்தமா இங்க வந்து பரிபூர்ண மது ஒழுக்கத்தா நாடே பரிசுத்தமாயிரும் அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. எப்பவுமே சாத்தியமாகாத விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறதே ஒரு ஆபத்தான விஷயம். அதனால அங்க பரிபூர்ண மது விளக்குங்கிறதுல எப்பயும் உடன்பாடு கிடையாது, அது சாத்தியம் இல்லை, அது உலகத்தில் எங்கேயுமே அது நடக்கிறது இல்லை. இவங்க இது இல்லைன்னா கள்ளச்சாராயம் இருக்க போது வேற ஒரு போதையை நோக்கி போய் இது பண்றாங்க. அதனால நம்ம வந்து போதைக்கு எதிரான பரப்புரை செய்யணும், மதுக்கடைகளை ஒழுங்குபடுத்தணும். எது குறித்தும் இந்த மாதிரியான முடிவுங்கிறது சாத்தியம் இல்லை. அதை செஞ்சுட்டு இவங்க இப்படி பண்றதுங்கிறது இது இல்லை. திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில மது விளக்குங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அது ரொம்ப அபத்தத்திலையும் அபத்தம். அது யாராலையும் கலைஞர் என்ன காரணம் சொல்லி இதை கொண்டு வந்தாரு, பக்கத்துல இருக்க மாநிலம் எல்லாத்துலயும் மதுக்கடை திறந்திருக்கு, எங்களுக்கான வரியை நிப்பாட்டிட்டீங்க, வருமானத்தை நிப்பாட்டுறீங்க, அதுல ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ் அல்லாத மாநில பிரச்சனை இருக்கு, இந்திரா காந்தியோட ரோல், காங்கிரஸ் அல்லாத மாநிலம் தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு வருது, திமுக ஆட்சி நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பழி வாங்குற உணர்ச்சியோட அந்த மதுக்கடைகளுக்கான இதெல்லாம் நடந்தது. மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு கூடுதல் வரி, இதையெல்லாம் காரணம் காட்டி தான் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி பணம் பொருளாதாரமும் அதுல ஒரு பெரிய பிரச்சனை. 71ல இருந்து கலைஞர் சொன்னதுதான், எம்ஜிஆராலையும் ஏன் பண்ண முடியல, மதுக்கடைகளை திறக்காம இருக்க முடியல, அதனால அதுதான் பிரச்சனை. இவ்வளவு இந்த பொருளியல் உண்மையை வந்து உணர்ந்துக்காம மதுக்கடைகள் கூட்டிட்டா நாடே நல்லாயிரும், நாடே நல்லா. ராஜாஜி காலத்துல பரிபூர்ண மது விளக்கெல்லாம் இருந்ததே கிடையாது. அந்த அவர் இருந்த காலத்துல சேலம் அந்த ஒட்டி ஒரு நாலு பகுதிகள் தான், வேலூர் பகுதியில் மட்டும்தான் இருந்தது. ஓமாந்தூரார் பகுதியில தான் பரிபூர்ண மது விளக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓரளவு இருந்தது, ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய காலகட்டத்திலாம். ஆகவே இந்த மது விளக்கு குறித்து இவங்க கற்பிக்கிற புனிதம்ங்கிறது ரொம்ப அதிதியானது. அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து வலதுசாரிகளையும் சனாதனிகளையும் தூய்மைப்படுத்துற வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க. எல்லா மதவாதிகளும் மது விளக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஆனா பெண் விடுதலை அப்படிங்கிறத அவங்க மது விளக்கோட சேர்க்கிறாங்க, அது மிகப்பெரிய ஆபத்து. மதவாதிகள் வலதுசாரிகளோட மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல முற்போக்காக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த பிரச்சனையில வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா, ரொம்ப தட்டையான பார்வையோட. நம்ம மாக்காயிக்கா தோழர்கள் அந்த பாட்டு பாடினாங்களே, அந்த பாட்டு வந்து ஒரு மார்க்சிய சிந்தனை உள்ள பாட்டா, அந்த மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு ஒரு பாட்டு பாடினாங்க, உங்களுக்கு தெரியும், கோவன் அவர்கள் பாடினாங்க, ஜெயலலிதாவை விமர்சனம் செஞ்சு. அதுல ஊத்தி கொடுத்த உத்தமிங்கிற ஒரு வார்த்தை வருது. உத்தமின்னு ஒரு பெண்ணை பாட்டு சொன்னாதவருடைய அர்த்தம் என்ன இந்த இந்த மேல் சாமனிஸ்ட் வேர்ல்ட்ல? அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கை நிலையில இருந்து அவங்க நழுவி போயிருக்காங்க பாருங்க. போயஸ் தோட்டத்துல உல்லாசம், இதெல்லாம் என்ன வார்த்தை? இதெல்லாம் ஒரு இடதுசாரி பேசுகிற வார்த்தையா? அது மாக்காய்க்கா, சிபிஎம் சிபிஐ கொடுங்க, மாக்காய்க்கா இப்பேற்பட்ட ஒரு வீரியமான சிந்தனை கொண்டாது. அந்த பாடல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. அந்த காலத்துல என்ன மார்க்கு கொண்டாடினாங்க, ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸ் தோட்டத்துல கொண்டாட்டம் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கிராமத்துல ஒரு அடிப்படைவாத சிந்தனையில மக்கள் பேசுற லாங்குவேஜ். ஜெயலலிதாவை விமர்சிங்க, நான் வேணாம் இல்ல. அதாவது ஒரு முரண்பட்ட, நீங்க இதை சுட்டி காட்டினதுனால எனக்கு நினைவுக்கு வருது, ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலேயும் அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே கூட வேறொரு சந்தர்ப்பத்துல என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் புரிதலுக்காக அவர்கள் பயன்படுத்தும் சொற்களை பயன்படுத்துவதில் தவறில்லை, எல்லா விஷயங்கள்லையும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை தேடிக்கிட்டே இருக்க முடியாது,
அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது பெண்கள் குறித்த தலித்துகள் குறித்த பொது புத்திய நினைவு ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயிருமே. இப்ப வடிவேலு சண்டாளருங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாரு. வடிவேலு கண்டிப்பா அந்த சண்டாளருங்கிற வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சு சொல்லல. சண்டாளருங்கிறது சாதி நீக்கம் செய்யப்பட்ட சமணர்கள் அப்படின்னு வரலாற்று ஒரு இடம் உண்டு. அதாவது ஆரியத்துக்கு எதிராக போறான சமண பௌத்தர்களை சண்டாளர்கள், நல்ல நெறிய போதிச்சவங்களை சாதிக்கு எதிராக பேசினவங்க சண்டாளர்னு ஒதுக்கி வச்சு அவங்க அவுட் காஸ்ட் செடியூல் காஸ்ட் ஆக்கிட்டாங்க, பஞ்சமர்கள் ஆக்கிட்டாங்கன்னு ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாற்று பார்வையுடைய வடிவேலு சண்டாளம் சண்டாளம் சொல்றாருன்னா கண்டிப்பா கிடையாது. ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அல்லது 13 புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாக்கியம் அவர் வந்து பேசும்போது இந்த விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி சொற்கள் வந்து பேசாம இருக்கிறது நல்லதுன்னு. நான் வந்து கருப்பு பணம்னு, கருப்புங்கிற நிறத்தை வந்து சட்டவிரோதமான பணத்திற்கு கருப்புங்கிற நிறத்தை சேர்த்து பேசுவதற்கு எதிராக கள்ளப்பணம்னு சொன்னதுக்கு இது இதை போன்ற சில நண்பர்கள் வந்து எல்லா விஷயத்திலயும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்க்க முடியாது, கள்ளப்பணம்னா ஃபேக் கரன்சின்னு அர்த்தம், இவர் அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. புரியுது நீங்க சொல்றது புரியுது. இல்ல நீங்க சொல்றது இந்த உரையாடல் ரொம்ப அவசியமான உரையாடலா பாக்குறேன். இப்ப நான் சொன்னதும் அதை நீங்க மறுத்து பேசல, என் உள்ளடக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஆனால் நடைமுறை என்ன அப்படிங்கறத நீங்க பேசுறீங்க இல்லைங்களா. ஆனா இந்த உரையாடல் மூலமா தான் இதை திருத்த முடியும். நான் பாத்தீங்கன்னா கருப்பு பணத்தை கள்ள பணம் நீங்க அப்பனா அது வேற ஒரு பொருள் தருதேன்னு சொல்லி உங்களுக்கு இது பண்றது. இப்ப இது மாதிரிதான் உள்நோக்கம் இல்லாமலே நம்ம தவறா பயன்படுத்துறோம். அதே சமயம் அந்த தவறை சுட்டி காட்டும் போதெல்லாம் ரொம்பயும் நீங்க ஒரு இன்டலெக்சுவல் டோன்ல எல்லாம் மக்கள்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதானே கள்ளப்பணம். நீங்க கள்ளப்பணம்னு சொன்னது போலி பணம். ஆமா, போலியாக செல்லாத பணம், செல்லாத பணம், போலி. இது இதுதான் உண்மையில கள்ளப்பணம். இதுதான் கள்ளப்பணம். அது நல்லிஃபைடா, அந்த பணம் வந்து நல்லிஃபைடு, அது நல்லிஃபைடா. அது மாதிரி அதனால இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி உரையாடல் மூலமா தான் இது பண்ணணும். மது யாரும் குடிக்க கூடாது, அந்த பழக்கம் இல்லாதவங்க அந்த நுகர்வு பழக்கத்துக்கு போக கலாச்சாரத்தில்லாகவோ கள்ளச்சாராயமாகவோ ஏதோ ஒரு வடிவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஓட்காவா சில நாடுகள் இருந்திருக்கு, ஒயினா சில நாடுகள் இருந்திருக்கு. அப்புறம் அவையார் வந்து குடிச்சது கல்லா இருந்திருக்கலாம். அதே காலத்துல திருவள்ளுவர் கல்லுண்ணாமே 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்காரு. கல் குடிக்கிற கல்ச்சர் இருந்திருக்கிறதுனா கலைஞரை திறந்ததுனாலதான் நாட்டுல மது இல்ல கலைஞர் நாட்டுல குடிக்கிற கல்ச்சர், தமிழனுக்கு குடிக்கிற கல்ச்சரையே இந்த கலைஞர் தான்ப்பா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்லாம் சில பேர் பேசுறது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன் கண்ணதாசன் அப்ப என்ன கலைஞர் ஆட்சிக்கு முன்னாடி கண்ணதாசன் ஒரு கேரக்டர் கிடையாது அவ்வளவுத்துல. ஓப்பையிலே என் குடியிருப்புன்னு ஓப்பனாவே பாடினாரு. அதெல்லாம் மது விளக்கு கான்செப்ட் எல்லாம் வராதா? அதனால இத வந்து ஒரு ரொம்ப மக்கள் நுட்பமா அது புரிஞ்சுக்கணும். அரசு ஒழுங்குபடுத்தணும், அதுதான் சரி. அதை இவங்க சொல்லாம சும்மா எதுக்கு பிரச்சனையில இருந்து அதை மறைமாற்றதான் நான் பாக்கிறேன். சரி, நம்ம வந்து வெளிச்சம் இல்லாத சூழல்லையும் நான் இங்க இருந்து பேசுறேன், வெளிச்சத்தை தேடி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். வந்துருச்சு, சொல்லும் போதே வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு, வந்துருச்சு, வந்துருச்சு. நம்ம நிகழ்ச்சி முடியறதுக்காக காத்துட்டு இருந்திருக்கு போல இருக்குது. நண்பர் செந்தில் பாலாஜி தான். சரி, ரொம்ப நன்றி ஜீவா, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.